ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புணற்றில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. நாம் இந்த பதிவில் முருக நாயனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழவள நாட்டில் திருப்புகலூர்ன்ற ஊரில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் தான் முருக நாயனார். இந்த ஊரில் இருக்கிற சுவாமியோட பெயர் அக்னீஸ்வரர் கோணப்பிரான். தாயார் கருந்தாள் குழலி, நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் சுந்தரர் இவங்க மூணு பேரும் இந்த கோயிலை பாடியிருக்காங்க. நாவுக்கரசருக்கு முக்தி கிடைச்ச தலமும் இதுதான். முருகனார் சிவபெருமான் மீது அதிகமான பக்தி கொண்டவர். அந்த ஊரில் இருக்கிற சிவபெருமானுக்கு மாலைகள் கட்டி சாத்தும் பணியை செஞ்சுக்கிட்டு வந்தார். விடியற் காலையில் எழுந்துடுவார். குளத்துக்கு போய் குளிச்சு முடிச்சுட்டு தன்னோட சந்தியாவந்தனம் நித்திய கர்மாக்களையெல்லாம் முடிச்சுட்டு பூக்கூடையை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுடுவார். அவர் என்னென்ன பூக்கள் பறிப்பார்னா, கொம்புகளில் இருக்கிற கோட்டு பூக்கள், அதாவது கொன்றை செண்பகம் போன்ற பூக்கள், நிலத்தில் பூக்கிற நிலப்பூக்கள், அதாவது முல்லை மல்லி போன்ற பூக்கள், குளத்தில் மலர்ற நீர்ப்பூக்கள், அதாவது தாமரை செங்கழு நீர் நீலோற்பவம் முதலான பூக்கள், கொடியில் மலர்ற கொடி பூக்கள், அதாவது நந்தியாவட்டை அலரி போன்ற பூக்கள். இப்படி நால் வகையான பூக்களை பறிச்சுக்கிட்டு வந்து சுத்தமான ஒரு இடத்துல உட்கார்ந்து மாலையை கட்டுவாராம். மாலைகளில் காம்பு முள் ஏதாவது இருந்தா அதையெல்லாம் எடுத்துட்டு நல்ல மென்மையாக மாலையை கட்டுவார். சுவாமியோட ஆறு கால பூஜைக்கும் ஆறு வகையான மாலையை கட்டுவாராம். அப்படி மாலையை கட்டும்போது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படியா அவரோட சிவப்பணி தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருந்தது. இப்படி இருந்து வர்ற வேளையில ஒரு நாள் ஞான சம்பந்த பெருமான் அந்த ஊருக்கு வருகை தந்தார். முருகனார் அவரை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உபசரிச்சார். ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள் ஆனாங்க. முருகனார் தன்னோட சிவப்பணிய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தார். இப்படியே கொஞ்ச நாள் போனது. ஞான சம்பந்த பெருமானுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. திருமணத்துக்கு முருகனாருக்கும் அழைப்பு வந்துச்சு. முருகனாருக்கு ஒரே சந்தோஷம். ஞான சம்பந்தரோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார். கல்யாணத்துக்கு புறப்பட்டு போனார். அங்க ஞான சம்பந்தரோட சேர்ந்து சிவபெருமானோட ஜோதியில கலந்தார். பூத்தொண்டு செய்தே இறைவனை அடைஞ்ச நாயன்மார் இவர். இவரோட அவதாரத்தலம் திருப்புகலூர், முக்தித்தலம் நல்லூர் பெருமணம். இவரோட குரு பூஜை நாள் வைகாசி மாசம் மூல நட்சத்திர தன்னைக்கு வருது. நாமும் இவரை போற்றி வணங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.